ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த கை அகாடமி யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் எங்களுடைய இன கை அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்கிறேன் தற்பொழுது எங்களுடைய இயந்த கை அகாடமியின் திருச்சி நேரடி பயிற்சி மையத்தில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் மற்றும் போலீஸ் எஸ்ஐ போன்ற தேர்வுகளுக்கு நேரடி பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நேரடி பயிற்சிகள் த்ரீ பேச்சஸ் ஆக போய்ட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மார்னிங் டென் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி செகண்ட் பேட்ச் ஆஃப்டர்நூன் பேட்ச் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தேர்ட் பேட்ச் வீக்கெண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜாப் கோயர்ஸுக்காக ஸோ சனி ஞாயிறு வகுப்புகள் ஸோ இந்த மாதிரி த்ரீ பேட்சஸாக போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் அண்டு ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவல் ஸ்டாண்டர்ட்ஸான மெட்டீரியல் வந்து நம்ம சென்டர்ஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம சென்டரில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய டாப்பிக்கில் போகலாம் இன்னைக்கு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வி நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வருகிறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு எப்படி வரும் என்ன சான்சஸ் இருக்குது எப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு ப்ராபலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விஏஓ எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா தனியாக தான் நடைபெற்று இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் செவனில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெகா நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்ஸ்க்காக வந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் லெவன் டுவெல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஎன்பிசி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமோட மேட்ச் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் கூட சேர்ந்து டிஎன்பிசி வந்து விஓ எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து விஓ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இதுவும் வரல குரூப் ஃபோர் நோட்டிகேஷன் வரல கொரோனா கொரோனா இஸ்யூஸ்னால பட் ஆனால் இப்போ வந்து குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ நோட்டிகேஷன்ஸும் வந்து கிட்டத்தட்ட பழைய படி வர வேண்டிய டைம் முடிஞ்சிருச்சு ஆனால் வரல என்ன இஷ்யூஸ் ஏன் வரலை அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் லாஸ்ட் இயர் வந்து வேக்கன்சிஸ் வந்து அரே பண்ணியிருந்தாங்க ஸோ லாஸ்ட் இயர் வேக்கன்சி வந்து நம்ம டிஎன்பிஸ்க்கு வந்து ஆர்டேடி வந்து சேர்ந்துருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த வேகன்சி வச்சு இப்போ டிஎன்பிஸ் வந்து பண்ண முடியாது ஏன்னா அப்டேட்டட் வேகன்சி இருக்கும் ஸோ நிறைய போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஓ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டைபிஸாக இருக்கவங்க ஜூனியர் அஸ்டண்ட் ஆகிருப்பாங்க ஜூனியர் அஸ்டாண்ட்லேருந்து அஸ்டண்டாக இருப்பாங்க ஸோ வேக்கன்சிஸ் எல்லாமே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகியிருக்கும் குரூப் டூலையும் பார்த்திங்க அப்படின்னா அதே தான் ஸோ ஒரு வெஸ்டன் கேட்டரில் இருக்கவங்க வந்து ஒரு அடுத்த சூப்பரன் கேட்டருக்கு போயிருப்பாங்க இப்போ குரூப் டியில் இப்போ அசிஸ்டன் கேட்டரில் சப்ரிஜிஸ்டர் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு போயிருந்துருப்பாங்க ஸோ அதனால் ரெண்டு போஸ்ட்லேயுமே இப்போ ஸ்டென் கேட்டகரிலேயுமே வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அதே மாதிரி சப்ரிஜிஸ்டர் டிசிடி அந்த மாதிரி போஸ்ட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஈவன் எல்லா போ க்ரூப் டூ போஸ்ட்டுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் நடந்துருக்கும் இப்போ ஜூனியர் ஜூனியர் காப்பெட்டி சீனியர் காப்பேட்டி இந்த மாதிரி எல்லா போஸ்ட்லேயுமே வந்து ப்ரொமோஷன்ஸ் போயிருக்கனால மாறி இருக்கும் ஸோ அதனால் லாஸ்ட் இயர் வேக்கன்சி வச்சு அவங்க பண்ண முடியாமல் இந்த வருஷக்கான கரண்ட் வேக்கன்சிக்காக அப்டேட்டில் இருக்காங்க இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ இதனால தான் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து டிசம்பர் மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்குக்கு வந்து ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு பட் ஆனால் இப்போ இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் வேக்கன்ஸ் ஃபஸ்ட்டு வருமா அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஷன் பண்ணலாம் இப்போ நம்ம இன்றைக்கி டாப் என்ன டாபிக் பண்ணுறோன்னா வி எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருமா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் விஏ எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிற என்ன பாசிபிலிட்டிஸ்னால் விஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொமோஷன்ஸ் ப்ளஸ் போஸ்ட் சேஞ்சஸ்க்கான சேஞ்சஸ் வந்து ரொம்ப சான்ஸ் கம்மி ஏன்னா விஓவை பொறுத்த வரைக்கும் அவங்க செவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணாலும் அடுத்த ப்ரொமோஷன் போக முடியும் ரெண்டாவது இப்போ டைபிஸ் வந்து ஜூனியர் ஸ்டோன் வர முடியும் இல்லை குரூப் டிஏ குரூப் டூ போஸ்ட்டுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸில் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபில் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து அந்த போஸ்ட் வந்து வெளியே போக முடியும் அதனால் இயர் பை இயர் கண்டிப்பாக சேஞ்சஸ் நிறையா இருக்கும் அதனால் வந்து அவங்க வேக்கன்சி லிஸ்ட் வாங்கணும் பட் விஓவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய வேக்கன்சி லிஸ்ட் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் நமக்கு வந்து நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு சென்ற வருடம் இருந்த அமைச்சர்கள் கூட பேட்டி கொடுத்துருந்தாங்க விரைவில் தேர்வு நட நிரப்புவோம் பாலி பண்ணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து நிரப்ப முடியல கொரோனா இஷ்யூஸ்னால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் படி வந்து வந்து ஃபஸ்ட்டு நிரப்ப போகிறோம் ஏன்னா வரைக்கும் வேகன்சீஸ் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆகலை ஸோ அதுவும் சேஞ்சஸும் வாய்ப்பு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சேஞ்சஸ் ஆகும் அதுக்கான ஒரு இருந்து நேரடியாக வந்து விஓ வருவதற்கான அதாவது ப்ரொமோஷன்ஸில் ஒரு போஸ்ட்லேருந்து ஜூனியர் ஸ்டிடண்ட்லேருந்தோ இந்த மாதிரி டைபிஎஸ்சி போஸ்ட்லேருந்தோ இல்லை கிராம உதவியாளர் போஸ்ட்லேருந்து கண்டிப்பாக விவ வர முடியாது ஸோ வரணும்னா கண்டிப்பாக டேரக்ட் ரிக்ருமெண்ட்டில் தான் வரணும் ஸோ டேரக்ட் ரிக்ருமெண்ட் எதுவும் நமக்கு நடக்கலை ஸோ அதனால் அதற்கான சேஞ்சஸ் கிடையாது ரெண்டாவது சான்சஸ் வந்து செவன் இயர்ஸ் கழித்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன்ஸ் ஆவாங்க அப்படிங்கிறப்ப அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்ற போஸ்ட்டில் டூ இயர்ஸ்லேருந்து த்ரீ இயர்ஸ் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸில் கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் வந்துடும் ஸோ இதனால் வந்து இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா விஓ ஃபஸ்ட்டு விடலாமா அப்படின்றது வந்து ஏன்னா இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் இப்போ குரூப் ஃபோர் வந்து லேட்டாக வரப்போ விஓ வேக்கன்சி ரொம்ப நாள் வச்சுட்டே இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இப்போ பழைய மாதிரி விஓ நோட்டிகேஷன் தனியாக விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம லேட்டஸ்ட்டாக இப்போ நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்கு அது கூட நம்ம பார்க்குறோம் ஸோ இதனால் டீன்பிஸ் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா விஓ நோட்டிகேஷன் நமக்கு வந்துடும் ஸோ குறைஞ்சபட்சம் விஓ நோட்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு வேக்கன்சியில் ரெண்டாயிரம் வேக்கன்சி வரைக்கும் வரலாம் ஸோ இது வந்து இப்போ குரூப் ஃபோர் ஆக்சுவலாக குரூப் ஃபோரில் ஹெவி காம்படிஷன் வந்து விஓ எக்ஸாம் போஸ்ட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் இது ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும் வந்தது அப்படின்னா ஸோ என்ன முடிவு எடுப்பாங்க என்ன நியூஸ் அப்படிங்கிறத நமக்கு வந்து விரைவில் வந்து தெரிய வரும் ஸோ நம்ம டிஎன்பிசியோட அடுத்த அப்டேட்காகவும் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே மீட்டிங்லாம் நடத்தி டுவெண்ட்டி செவன்லேயே மறுதி முடிச்சுட்டாங்க ஸோ ஒரு அப்டேட்டில் வரலாம் ஸோ நமக்கு கிடைத்த படி வியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க முடிவு எடுத்து விட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் தனியாக விட்டுடலாம் ஸோ பார்க்கலாம் உங்கள மாதிரி தான் நாங்களும் அப்டேட் வெயிட் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து உங்களுடைய வியூஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புதிய அப்டேட்டோட மீட் பண்ணுறோம் தேங்க்யூ